அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான சமையலறை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம பேஷன் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன டைம் நல்லா க்ரீனிஷாக இருந்தது. இந்த தடவை அதில் கலர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருந்தது. ஒரு மாதிரி எல்லோ கலர் ஒரு பக்கமும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரெட் கலரும் கலந்து வந்திருந்ததுங்க. இதோட தமிழில் இதோட பேர் பார்த்திங்கன்னா கொடித்தோடை. இது பார்த்திங்கன்னா மேலே வந்து கலர் தான் சேஞ்ச் ஆகிடுக்கு, ஆனால் இது வந்து இப்படி அமுத்தி பார்த்தோம்னாலும் சரி, இது வந்து ரொம்ப பழுத்த மாதிரிலாம் தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நான் சாப்பிட்டதும் இல்லை, அதுங்காட்டி இது எப்படி பழுக்கும்னு தெரியல. அப்புறம் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன், கலர் மட்டும் நல்லா சேஞ்சாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுங்காட்டி சரின்னு இந்த பழத்தை நான் பறிச்சிட்டேன். நம்மளோட இந்த மங்குஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா வெளியே தோலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே அது கொஞ்சம் ரொம்ப பழமாக இருந்ததுன்னா ப்ரெஸ் ஆகும். ஆனால் இந்த பழத்தோடதில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாகவே தான் இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா மயூரா கிரியேஷன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க, அவங்கள்ட்ட தான் இந்த செடி நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேரான கொடி வெரைட்டி. இது நம்மளோட பாரம்பரியமான ஒரு கொடி வகைன்னு சொல்லலாம். பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வேட்டைக்கெல்லாம் போகும்போது இந்த பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு போவாங்களாமா. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு இம்யூனிட்டி வந்து இந்த ஃப்ரூட் கொடுக்கும். நாங்கள் இதோட விதை பகுதியை சுற்றி ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஃபார்மில் தான் இருக்குது இந்த ஃப்ரூட்ஸோடது. இதை எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஒரு ஜெல்லியாக இருக்குது. இதோட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இதோட ஸ்மெல். இதை எடுத்து இப்போ சாப்பிட்லான்ட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது. இதோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. இதோட விதை பார்த்திங்கன்னா நல்லா முறு முறு முறுன்னு நல்லா இருக்குங்க. சரி, இந்த ஒரு பழத்தில் இவ்வளோதான் வந்திருக்கு, இது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த செடி கிட்டத்தட்டமாக சாரி செடி செடினே சொல்லியிருக்கேன், இந்த கொடி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர் நான் வளர்த்திட்ருக்கேன். 2 இயரில் வந்த ஃபஸ்ட்டு பழத்தை வந்து நான் அப்படியே விதைக்காக விட்டுட்டேன். இது செகண்டாக வந்திருக்க பழம். இப்போ இன்னுமே நிறைய பூ வச்சுருக்குது இந்த செடியில், நிறைய குட்டி குட்டியாக முக்கள்லாம் நிறைய இந்த கொடியில் விட்டுருக்குங்க. இதோட டேஸ்ட்டு நல்லா ஒரு புளிப்பு கலந்த மாதிரி, ஒரு கமலா ஆரஞ்சு பழமும் கொஞ்சம் நல்லா அதில் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. புளிப்பும் லைட் ஸ்வீட்டோடு இருக்குது, நல்லா இருக்குது இந்த பழம். இந்த பழம் இது தான் நான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். ஆனால் ஆல்ரெடி இந்த பழம் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் விக்கிபீடியாவில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன், சரி இதில் இந்த பழத்தோட வெரைட்டியில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தப்போ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்னதில் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வேலியில் ஒரு கொடி வந்து வளர்ந்துருக்குங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு பழம் குட்டி குட்டியாக இருக்கும், அதை பொறிச்சு சாப்பிடுவோம். அந்த பழத்தோட ஒரு வகையான வெரைட்டி தான் இது. நாங்கள் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதன் பேர் பார்த்திங்கன்னா காட்டு கொடித்தோடை. இதோட பேர் வெறு கொடித்தோடை. இந்த காட்டு கொடித்தோடையோட ஃபோட்டோ இதில் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்ல மாம்பழம் எல்லோ கலரில் இருக்கும். இதோட தோல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இதை பிரித்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த பழத்தோட ஜெல்லி மாதிரி தான் அந்த பழத்துக்குள்ளேயும் இருக்குங்க. நாங்கள் அந்த பழத்துக்கு குரங்கு பழம்னு சொல்லுவோம். அந்த செடியும் கிடச்சாலும் கண்டிப்பாக கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் வச்சிடணுங்கிற ஐடியாலாம் இருக்கிறனுங்க. இப்போ இந்த பழம் நல்லா இருந்தது. கொடித்தோடை, பேஷன் ஃப்ரூட், டாட் ஃபுட் அப்படிங்கிற இந்த பழம் நல்ல இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு சிறந்த பழம். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இது போன்ற செடிகளை கொடிகளை வச்சு பயன்படுங்க. ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு கொடி வெரைட்டியை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பழங்கள் சாப்பிட்டவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த கொடித்தோடை அல்லது பேஷன் ஃப்ரூட் அப்படிங்கிற செடி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக மயூரா கிரியேஷனை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.